ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கி போட்டியை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று அலங்காநல்லூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள் சித்திரவதை செய்யப்படுவதாக விலங்குகள் நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த அமைப்பினர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து கடந்த மே மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா என்ற கவலையில் உள்ள மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு பகுதி மக்கள் பாரம்பரியமாக நடத்தப்படும் விளையாட்டிற்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். உச்சநீதிமன்றம் வந்து இந்த ஜல்லிக்கட்டை நிரந்தர தடை வச்சிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு இந்த தடையினால வந்து எங்க ஊர்ல இருக்க பொதுமக்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்கு. எப்பயுமே தை திருநாள்னா இந்நேரம் இந்த நேரங்காலங்கள்ல எங்க ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டையோட பரபரப்பான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். ஆனா இப்ப வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இப்ப இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி தடை செஞ்சு இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம கிராமத்தோட இதன் பாரம்பரியத்தை அழிக்காத வண்ணம் இது நடக்கணும். நடத்துறதுக்குள்ள முயற்சி மத்திய மாநில அரசு கட்டாயம் இதை எங்களுக்கு பெற்று தருவாங்க நம்பிக்கையில அலங்காநல்லூர்ல வந்து நாங்கள் எல்லாரும் ஜல்லிக்கட்டு நடக்கும்ன்ற நம்பிக்கையில இன்றைய தினம் வரைக்கும் நாங்கள் அதை நினைச்சுதான் எங்களோட வேலைகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளை போன்றே ஜல்லிக்கட்டு மாடுகளையும் கவனத்துடன் வளர்த்து வருவதாகவும் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளும் என்ற எதிர்பார்ப்பில் காளைகளுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து வருவதாகவும் அலங்காநல்லூர் பகுதியினர் தெரிவித்தனர். குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாட்டையும் பராமரிச்சுட்டு வேலை வெட்டி போகாம ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபா சம்பளத்துக்கு வருது. அந்த சம்பளத்து இல்லாமல் அந்த மாடை வந்து குழந்தைகளை எப்படி பாதுகாக்கும் அதே மாதிரி அந்த மாடையும் பாதுகாத்துக்கிட்டு அதுக்கு தீனி பில்லு பச்சரிசி பச்சை நெல் தவிடுகள் கோதுமை மாவு இதெல்லாம் மாடு பயிற்சி கொடுத்து மாட்டை பராமரிச்சுட்டே இருக்கிறான். ஜல்லிக்கட்டு ரொம்ப ஆர்வத்தோடு ஜல்லிக்கட்டு நடத்தணும். தனவாலும் போவேன் தமிழ்நாட்டில் போகிற ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருஷம் முழுவதும் பல காலம் முழுவதும் நடந்து வந்துக்கிட்டு இந்த ஆண்டு நடக்குமா என்னான்னு எங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. ஆனால் இதை நாங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிருக்கோம். மாடுகள்லாம் தயார் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து இதை ஒரு பிள்ளையாகவே வளர்த்துக்கிருக்கோம். இதை வந்து நடக்குது நடக்குமா என்னான்று இந்த அரசாங்கத்திட்டருந்து நாங்கள் கேட்குறோம். அது என்னாண்டு ஒன்றும் முடிவுக்கு வரல. ஜனவரி மாதம் பிறந்தாலே மதுரை மாவட்ட மக்களிடம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக ஆரவாரம் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த ஆண்டு அவர்கள் போட்டி நடத்துவது கேள்விக்குறியாக உள்ளது.